ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து குளிர்கால பயிர்கள் எல்லாம் விதைக்க போகிறோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம வந்து குளிர்கால பயிர்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. லேட் ஆனனால பருவமழையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாம் முளைக்காமல் போயிடுச்சு. முளைக்காம போயிட்டனால அதுக்கப்புறம் அந்த மழையெல்லாம் முடிகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்புறம் டிசம்பரில் தான் விதைச்சோம். டிசம்பரில் விதைச்சி அது முளைச்சி வந்து எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டிசம்பர் கடைசி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது நட்டதுக்கப்புறம் வளர்ந்து வர்றதுக்கு பிப்ரவரி ஆயிடுச்சு. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர்கால பயிர்கள் வந்து போன வருஷம் வந்து நல்லா அறுவடை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15 தேதிக்கு மேலே வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம விதை போட்டு கொஞ்சம் நாற்றுகள் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் நட்டு வச்சோம்னா கூட மழையில் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி எந்திரிச்சு வந்துடும். அதனால சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறோம். விதைகள் வந்து அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோங்க. என்னென்ன விதைகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிச்சுட்டு அப்புறம் வந்து நாற்றுகள் போட ஆரம்பிச்சிருவோம். இந்த விதைகள் எல்லாமே வந்து நான் பாபு ஆர்கானிக் நண்பர்கிட்ட தாங்க வாங்கினேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கீரை விதை வேணும்ன்ட்டு சொல்லி முளைக்கீரை சிவப்பு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இது பீட்ரூட் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யானத்தந்த வெண்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காலிஃப்ளவர். அப்புறம் கொஞ்சம் நாட்டு தக்காளி வாங்கியிருக்கேன். அப்புறம் நூல்கோல் வந்து வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் விதைக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் விதைக்க போகிறேங்க. அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து விதைக்க போகிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து போட போகிறேன். இது மட்டும்தான். அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியும் வந்து விதைக்க போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி விதைக்க போகிறேன். மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் விதைக்கணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் விதைகள் எல்லாமே டைரெக்டாக வந்து எந்த பேக்கில் வளர்க்குறோமோ அதில் வந்து போடலைங்க. நாற்று போட்டு எடுத்து வைக்கலான்ட்டு தான் ஒரு 5 பாட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 5 பாட்டில் வந்து நாற்று போட போகிறேங்க. ஏன்னா டைரெக்டாக போடுறதுக்கு மண் இன்னும் ரெடி பண்ணி வைக்கல. சரி, நாற்று போட்டுட்டு மண்ணை ரெடி பண்ணணும்னா நாற்று வளர்கிறதுக்கும் நம்ம மண் ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டில் வந்து போட்டு விடுறேன். ஏன்னா பீட்ரூட் வந்து நிறைய பயிர் செய்யலான்ட்டு 2 பாட்டில் வந்து போட்டு விடுறேன். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நூல்கோல் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த பேக்கில் தான் வந்து பீட்ரூட் வந்து பயிர் செய்யலான்ட்டு இருக்கும். இந்த நூல்கோல் வந்து அறுவடை முடிகிறதுக்கும் பீட்ரூட் நாற்று வந்து ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எப்படி 1 மாதத்தில் வந்து இது அறுவடையும் முடிஞ்சிடும், நாற்று ரெடி ஆயிரும். இந்த நூல்கோல் அறுவடை முடிஞ்ச உடனேயே இந்த பேக்கில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வேற மண் நம்ம ரெடியாக வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் கொட்டி விட்டு பீட்ரூட்டை வந்து நாங்கள் நட்டு விட்டுறலான்ட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து நாற்று வந்து போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் தாங்க நாற்று போடுறேன். இது வந்து ரொம்ப தேவைப்படாது. கோஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு 5 கோஸ் வர்ற மாதிரி தான் நாங்கள் வந்து போட்டு விடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா அதிக விதை தான். இந்த தடவை கோஸ்லாம் எதில் நடலான்ட்டு இருக்கோம்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ வெண்டைக்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வெண்டைக்காயெலாம் அறுவடை முடிய போகுது. அதெல்லாம் எடுத்து விட்டு அந்த பாட்டில் தான் வந்து நட்டு விடலான்ட்டு இருக்கேன். அந்த வெண்டைக்காய் செடிகள் எல்லாம் எதில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து நட்டு விட்டுருக்கோம். அந்த வாட்டர் கேனில் இருக்க செடிகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த மண்ணை எடுத்து கொட்டி இன்னும் 1 வாரத்தில் எப்படி ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் வந்து கோஸ் வந்து பயிர் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் விதையும் வந்து தூவிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் தான் வந்து நாற்று போடுறேன். ஏன்னா காலிஃப்ளவரும் வந்து நம்ம அதிகம் வைக்க மாட்டோம், ஒரு 5 செடி தான் வைக்கலான்ட்டு இருக்கோம். அந்த காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வாட்டர் கேனு அதில் தான் நட்டு விடலான்ட்டு இருக்கோம். அந்த இடத்துலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 வாட்டர் கேன் கிட்டே இருக்குது. அதுவே போதும், அந்த மண்ணை வந்து ரெடி பண்ணினாலே போதும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்றுகள் வந்து போட்டு விட்டுடலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு விதை வந்து வாங்கியிருக்கேன். நாட்டு தக்காளி வந்து போட்டு விடலாம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தற்செம்மையும் வந்து செரி டொமோட்டோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்கும் கேசரி இருக்குது. இது ரெண்டு தான் வந்து இப்போ காய் பிடிச்சிருக்குது. சரி, அது வந்து அதிகம் சமையலுக்கு வந்து பயன்படுத்த முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நாட்டு தக்காளி விதை வந்து வாங்கிட்டு வந்து இப்போ வந்து நாற்று போடுறாங்க. இது நாற்று வளர்கிறதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து இதெல்லாம் நட்டுக்கலாம், சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம். நான் வந்து எல்லா விதைகளுமே இந்த மாதிரி பாட்டில் தாங்க விதைச்சி எடுத்து நடுறது. குழித்தட்டுலலாம் வந்து விதைக்கிறது கிடையாது. விதைகள் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து தென்னை நார் கழிவு போட்டு தான் விதைகளை வந்து மூடுவேன். அப்போ தான் முளைப்பு திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மண் போட்டு நான் எப்பொழுதும் மூடவே மாட்டேன். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை உதுத்து ஒரு சாக்கில் போட்டு வச்சுருப்போம். தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாற்று போட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா அடுத்த மாதம் எப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. நம்ம வந்து நாற்றை வந்து கொஞ்சம் பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்துடணும். நாற்றெல்லாம் போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டைரக்ட் வெயிலில் வந்து வைக்கலை.
நம்ம வந்து செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த பேகுக்கு இடையில வந்து வச்சு விடுறேன். இந்த இடத்துலக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பந்தல் இருக்குது, கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக படாது, லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி செடிக்கு அடியில் வச்சிட்டோம்னா ரொம்ப வெயில் படாது, மண்ணும் காயாது, நாற்றுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே முளைச்சி வந்துடும். மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வலை இருக்கு இல்லைங்களா, அந்த நிழல் வலையை மட்டும் வந்து போட்டு மூடி வைப்போம். நான் போட்ட விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ஒரே சைஸ் பாட்டில் தான் போட்டு விட்டுருக்கேன். ஒரே மாதிரி செடிகள் வளர்ந்ததுன்னா அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் போட்டதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட், தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கோஸும் காலிஃப்ளவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஏன் நான் பேர் எழுதலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து நான் அஞ்சு அஞ்சு செடி நடலான்ட்டு இருக்கேன், அதனால தான் பேர் எழுதலை. நீங்கள் வந்து பேர் எழுதி வச்சுக்குங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியணும்னா. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முளைக்கீரை இதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கோம். அரைக்கீரையும் முளைக்கீரையும் அறுவடைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி, கலராக ஒரு கீரை போட்டு விடலாமே அப்படின்ட்டு சொல்லி வந்து அந்த சிவப்பு முளைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்தோன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த கீரை விதையும் வந்து இன்றைக்கி கையோட தூவி விடுறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் பீன், அப்புறம் பச்சை கலர் லாங் பீன் வந்து ரெண்டத்தையும் போட்டு விடுறாங்க. இந்த இடத்தினைக்கு தான் வந்து அந்த சிகப்பு கலர் லாங் பீன், பச்சை கலர் லாங் பீன் ரெண்டுமே இருந்தது. இப்போ வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த செடிகள் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போய் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிட்டு அஸ்வினி பூச்சி தாக்குதல் நிறைய வந்துடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. செடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுனால அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஒரு நாலு பேக்கில் வந்து அந்த லாங் பீன் விதையை வந்து போட்டு விடுறேன். ரெண்டில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லாங் பீன், ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் பீன் வந்து போட்டு விடுறேன். நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி இருந்தால் போதும், தாராளமாக அதில் காய்கள் வந்து நிறைய கிடைக்கும், பொரியல் பண்ணுற அளவு வந்து கிடைக்கும். இந்த விதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரடிக்கு ஒரடி பேக்கில் தாங்க போட்டு விடுறேன். ஏன் இது வந்து ஒரடிக்கு ஒரடி பேக்கில் வந்து போட்டு விடுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடிகள் வந்து ரொம்ப படர்ந்து போகாதுங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும், பந்தலுக்கு மேலே போயிட்டு ரொம்ப படர்ந்து போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பேகே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த சுரக்காய், பீர்க்கங்காய், பாகற்காய்க்கெல்லாம் வந்து நம்ம பெரிய பேக் வந்து போட்டுக்கலாங்க. அதெல்லாம் வந்து கொடி வந்து கொஞ்சம் நிறையவே படர்ந்து போகும். அது பீர்க்கங்காய் சுரக்காயெலாம் சொல்லவே வேணாம், நிறைய படர்ந்து போகும். அதுக்கு வந்து நம்ம பெரிய பேக் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குளிர்கால பயிர்கள் எல்லாமே நாற்று போட்டு முடிச்சாச்சு. இந்த நாற்றுகள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு சொல்லி நான் நடுறப்ப வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அமாவாசைங்கிறனால ரொம்ப அவசர அவசரமாக வந்து விதை வந்து போட்டு விட்டேங்க. நீங்கள் குளிர்கால பயிர்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து எப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், கிளைமேட் வந்து மாறிடும், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி நான். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.